ஒரு 28 வருஷமாக நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 72,000 ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஐஏசி கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட்டை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி ஒரு காம்படிட்டிவ்னஸே இல்லாத போயிடுச்சு இன்றைக்கி எல்லா உலகத்துலேயும். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து ஒரு யாரும் சேர்ந்து ஒரு காம்பீட் பண்ணி ஒரு ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு எல்லாம் இருந்த ஒரு காரணத்தால் தான் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஒரு பெரிய லெவலில் வந்து ஃபஸ்ட்டாக அதாவது ஒரு 6 வயசுலேருந்து ப்ரொஃபஷனல் லெவல் மட்டும் ஒரு கான்டெஸ்ட்டை பண்ணோம். இந்த கான்டெஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ இந்த ஈவெண்ட் வந்து பேசிக்கலி லைக் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் உண்டான மதிப்புள்ள ஒரு ப்ரைஸ் மணியை தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 லாக் ருபீஸும் செகண்ட் ப்ரைஸ் 50,000 மூணாவது வந்து 25,000 இருக்குது. அது இல்லாத வந்து ஒரு கான்சலேஷன் ப்ரைஸஸ்லாம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆர்ட் கான்டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆர்ட்ன்றதை வந்து பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஒரு விளையாட்டு பொருளாகவே எடுத்துக்கிறாங்க. சும்மா சரி ஓகே பாஸ் டைம்க்காக சும்மா படிக்கணும் சும்மா அப்படின்னு அப்படி இல்லை. ஆர்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 40 விதமான கோர்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுது. 40 விதமான கோர்ஸுன்றது இன்றைக்கி 40 விதமான யூஜி கோர்ஸுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுதுங்க. இது வந்து பாதி பேருக்கு தெரியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து ஒரு 10 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் 10 மணி நேரம் மேக்ஸும் ஃபிசிக்ஸையும் சயின்ஸையும் சொல்லிக் கொடுக்குறாங்களே கோசம். ஆனால் ஆர்ட்ன்றது ஒரு வாரத்துக்கு ஒரு பீரியட் தான் இருக்கும். அது கூட கேஷுவலாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இதோட வலிமை வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகுது போக போக. இந்த வலிமை எப்படின்றது எப்படின்னா இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலான ஓகே ஒரு ஆர்டிஸ்ட்னா படம் வரைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை. இப்போது இந்த ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், கேம் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், டிசைன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 100 ஒரு 200 கெரியர்ஸ் டிஃப்ரெண்ட் கெரியர்ஸ் வரும். அப்போ இந்த கிரியர்ஸ்லாம் ஏன் வந்து டெவலப் ஆகலை, ஏன் வந்து இந்த ஃபில்ஃபில் பண்ணல? இப்போ குளோபலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம்லாம். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணிலாம் விரல விட்டுருந்தீங்கன்னா ஒரு 20-30 காலேஜ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒரு ஆர்ட்டை என்கரேஜே பண்ண மாட்டேன்றாங்க. ஆஸ் அ குரூப் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வருஷமாக வந்து இவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணதில் ஒரு 2 லட்சம் சில்ட்ரன்ஸையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஸ்கூல்ஸில் தான். அதுலேயும் நாங்கள் பார்க்கும்போது எப்படின்னா ஸ்கூலில் வந்து ஒரு 40 மணி நேரம் 50 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க இந்த ஆர்ட் ப்ரோக்ராமுக்கு. இதை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சி தான் இந்த கான்டெஸ்ட் நான் பண்ணேன் ஆக்சுவலாக. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லோரும் வந்து ஒரு விடாப்பிடியாக வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல அவுட்புட்டும் வந்திருக்கு. நீங்களும் அந்த அவுட்புட்லாம் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் எங்களோடது. லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா இந்த துறையை கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். இல்லை இந்த ஆர்ட் கான்டெஸ்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம். இந்த ஆர்ட் கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன கான்டெஸ்ட் பண்ணுவோம், எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்காகவே பண்ணிப்போம். இப்போ தான் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட டிஸ்கஸ் பண்ணோம். மீடியா என்டர்டெயின்மெண்ட் கவுன்சில் ஒன்று இருக்குது கவுன்சில், அந்த கவுன்சிலோட டிஸ்கஸ் பண்ணோம். அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கோம். அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆல் இண்டியா லெவலில். இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 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 ஃபைனலாக வந்து நாங்கள் கன்சாலிடேட் பண்ண என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கிட்ட வந்திருக்கும். அதாவது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து வந்து ஜூரிஸ் பல விதமான ஜூரிஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1300 மணி நேரம் ஒவ்வொரு ஸ்டாஃப் எஃபோர்ட் போட்டிருக்காங்க இந்த 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 ஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு. 1300 மணி நேரம் வந்து எஃபோர்ட் போட்டதுன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் எஃபோர்ட் ஆக்சுவலாக. அதை ஒரு மாதிரி பண்ணி சாலிடாக பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வரவேற்பு நீங்கள்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிங்கன்னா நல்லா மக்கள் வருவாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டுக்கோ ஒரு இன்ஜினியரிங்க்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 லட்சம்லேருந்து 4 கோடி பேர் ட்ரெயின் ஆகிறாங்க. ஆனால் மொத்தமாக 30,000 ஜாப் தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இந்த மாதிரி வந்து கலைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக நாங்கள் கருதி இதை வந்து கண்டினியூ பண்ணுறோம். அதனால தான் வந்து இப்போ நான் இப்போ நேஷனல் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்எஸ்டிசிலாம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க இதை ஆக்சுவலாக. வி ஆர் தி சவுத் இந்தியாவிலேருந்து லார்ஜஸ்ட் கம்பெனி நாங்கள் நம்ம இமேஜ் குரூப்பு.
கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த இந்த எஜுகேஷனில். சாரிங்க, ஏஜ் லிமிட் நாக்கல, 6வதுலேருந்து எல்லா 6வது படிக்கிறப்ப, சாரி 6 வயசுலேருந்து நாங்கள் எடுத்துருந்தோம், எல்லாருமே எடுத்துருந்தோம். ப்ரொஃபஷனலி டெவலப் பண்ணணும், ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரிஸ்ட்ரிக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆர்டிஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதோடு நிறுத்திக்கிறாங்க. ப்ரொஃபஷன்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருக்குங்க இந்த இண்டஸ்ட்ரியில், நெக்ஸ்ட் லெவல் போகலாம் எல்லாருமே. அதுதான் நான் வந்து ஒரு 200 கெரியர் சொல்லாங்க. அது மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஒரு கெரியர் இருக்கலாம். அனிமேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 30-40 கெரியர் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜாஸ்தி. அதே மாதிரி கேமிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கெரியர் இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்கிறது 200 கெரியர்ஸ், டிஃப்ரெண்ட் கெரியர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எனி, அதாவது ஆர்ட்ன்றது வந்து இன்னோவேஷன்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் எனி கிட்ஸ். பைதவே அந்த கிட்ஸாக கூட இருக்கலாம், ஈவன் காலேஜ் படித்த பசங்களாக கூட இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் வந்து டெய்லியும் வந்து 1-2 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா பெரிய லெவலில் போகலாம். எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 48,000 ஸ்டூடெண்ட், அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் சவுத் இந்தியா, அக்ராஸ் குளோபல் ஃபுல்லாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் படித்தவங்க, எங்ககிட்ட படித்ததுனால இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு 2,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்னால. பட் ஆனால் இது வந்து இந்த ப்ரோக்ராம் இனிஷியேஷன் வந்து ஜஸ்ட் டு என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த என்கரேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்குலாம். ஏன்னா இப்போ இது யாருமே என்கரேஜே பண்ணுறதில்ல. ஒரு எதாவது நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்களே 26 வருஷமாக நாங்கள் பெருசாக ஈவெண்ட்லாம் பண்ணதில்லை. இதான் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு என்க்ரே, ஏன்னா யாருமே பேசுறதில்ல. மோஸ்ட்லி வந்து டாமினேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ, அதை தப்பாக சொல்லலை நான். ஏன்னா நம்ம மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மணி நேரம் வந்து ஃபிசிக்ஸ், 250 மணி நேரம் ஃபிசிக்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் ஒரு கொடுக்குறவங்க வந்து ஒரு 30 மணி நேரம் கூட ஆர்ட்டுக்கு வந்து கொடுக்குறதில்ல. இது ஒரு பிரச்சனையாக நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக. இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட 28 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் இந்த பிரச்சனையை. இது ஃபீஸ் எல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து 150 ரூபா தான் வாங்கினோம், இன்க்ளூசிங் ஜிஎஸ்டி தான். அது என்ட்ரி ஃபீஸ் தான் வாங்கினோம் நாங்கள். இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நம்ம இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லா எல்லா துறையிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சாரிங்க, இந்த பசங்க பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்க வந்து இது ஒரு என்ட்ரன்ஸ். நாங்கள் இந்த கான்டெஸ்ட் பண்ணுறது காரணம் வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வாங்கன்றதுக்கு தான். இப்போ இதை என்கரேஜ் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பேரண்ட் வந்து என்கரேஜ் பண்ணால் தான் இது நெக்ஸ்ட் லெவல் வரும். ஆக்சுவலாக இப்போ பேரண்ட்டே வந்து என்ன சொல்கிறாங்க, சரிப்பா அதை படிங்க இதை படிங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதே பேரண்ட் வந்து இதை நெக்ஸ்ட் லெவல் அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அனிமேஷன் பண்ணலாம், ஃபேஷன் பண்ணலாம், கேம் பண்ணலாம், யூஐ யூஎக்ஸ். இப்போ நியூ கோர்சஸ் இருக்குது, நியூ மாடல். இது வந்து 20 வருஷமாக வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக நல்லா டெவலப் ஆகிடுச்சு இந்த கோர்ஸ். 20 வருஷம் முன்னாடி இந்த மல்டிமீடியா அனிமேஷன் நல்லா போகணுச்சு, பெரிய இன்ஸ்டியூட். ஆனால் இப்போ அந்த இன்ஸ்டியூட்னா நீங்கள் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆமாம். ஆனால் உங்கள் பேரே வந்து அதிகமாக வெளியே தெரியல. அது வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் போகாதனால. இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கும் வந்து பெருசாக வந்து கனெக்ஷன் எடுத்துக்க போக முடியாது. கொஞ்சம் இருக்குது பெருசாக. அனிமேஷன் இப்போ முக்கியமாக பங்கு. ஆமாம், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரைட். விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண காலேஜ் வந்து இந்தியாவில் வந்து நம்ம காலேஜ் தாங்க. ஃபஸ்ட்டு ஐகேட்ன்ற காலேஜ் தான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட வந்து 2003 ஆரம்பித்தோம். இன்றைக்கி 1000 ஸ்டூடெண்ட் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸில் படிச்சுட்டு நம்மக்கிட்ட போயிருக்காங்க. அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த படம் ஐலாண்ட் பண்ணவர் கூட, ஆமாம், ஜெயிலர், அந்த பயன் படம் பண்ணவர்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் தான் அவர் தான் பண்ணார். இந்த மாதிரி ரொம்ப ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பேசலாம் நம்ம. ஆனால் அது வந்து வேறு. இது இந்த கான்டெஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து என்கரேஜிங் த என்ட்ரி லெவல் பீப்புள் டு ப்ரொஃபஷனல் லெவல் பீப்புள் ஹூ கேன் பி, இதில் வந்து இவங்களை வந்து எப்படின்னா ஒரு ஆர்ட்டை வந்து சிம்பிளாக பண்ணால் பெரிய லெவலில் ஸ்கோப் இருக்குன்றத அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும், எல்லோரும் காம்பீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர் இதை வச்சிங்களா, இதை வச்சு ஒன்றுமே. இது வந்து எப்படின்னா இந்த பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அனிமேட்டர் ஆனோம் வச்சுக்கோங்களேன். ஒரு பையனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு டெய்லியும் வந்து 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 3000 மணி நேரத்தில் வந்து ஒரு ஆள் ப்ரொஃபஷனல் ஆகிடலாம். அதை வந்து இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னா பையன், அதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால்,
இப்போ நம்ம எல்லோரையும் போய் புஷ் பண்ணி ஒரு 20 கோடி மக்கள் வந்து இப்போ வந்து இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 20 கோடி மக்கள் ஒருத்தர் ரெண்டு பேரில் 6வதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண, ஆனால் வந்து சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 65,000 சீட்ஸ் தான். ஸோ அது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம் எல்லாருமே. அந்த 20 கோடி மக்களுக்கு வந்து 20 லட்சம் பேர் தான் என்ட்ரன்ஸ் எழுத போகிறாங்க. இப்போ அதே பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் இருக்குது, அப்புறம் என்ஐஎஃப்டி இருக்குது, இப்போ நம்மள மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப மக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஃப்யூச்சர்ன்றது வந்து இவங்க நம்ம எப்படி இவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் பண்ண போகிறோன்றதுனா பேரண்ட்ஸ் தான் இது பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி என்கரேஜ் தான் பண்ண முடியும் பசங்களை. ஒரு பேரண்ட் வந்து தான் அடுத்த லெவலுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகணும், ஒரு டீச்சர் கம்யூனிட்டி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அங்கே மொத்தமாக வந்து ஒரு 3,800 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணது வந்து நம்ம 1,500, அடுத்த லெவல்லேருந்து செலக்ட் பண்ணது வந்து ஒரு 300 பேருங்க, அதுக்கப்புறமா எவ்வளோ வந்துருங்க 60 பேர் வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம், இது வந்து ஒரு 3 லெவல் ஆஃப் ஜூரிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, சவுத்து ஃபுல்லாக சொல்கிறேன் நான், ஒரு 400 ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. அதில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 200-250 பேர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதுலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து கிட்டத்தட்ட 90 பேர்கிட்ட ஒர்க் பண்ணாங்க இதில். அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஜூரின்னு வந்து ஒரு 3 பேர் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் இந்தியாவில் கூட ஜூரிஸ் இருந்தாங்க. இதில் வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெவல் ஜூரிஸ், ஃபஸ்ட்டு லெவல் வந்து பண்ணிவிட்டு அடுத்த லெவல் வந்து ப்ரொஃபஷனல் ஜூரிஸ் கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜூரிஸ் கிட்ட போச்சு. இதை வந்து அப்படி தான் செலக்ட் பண்ணுவோம் ஃபைனலாக.